ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் 6 பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 6 வெற்றி பெற்றது குறித்து எனது பார்வையில். மொத்தம் 4 கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் ஃபைனலுக்கு வந்தாங்க. அதில் வந்து கணேஷ், ஹரீஷ், ஸ்னேகன் அண்ட் ஆரோ. ஸோ எப்படி ஆரோ வந்து வெற்றி பெற்றார்? இத்தனைக்கும் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதுவும் ஓவியா போனப்போ ஆரோ வந்து திட்டி திக்காத ஆட்களே கிடையாது, மருத்துவ முத்தம் கொடுத்து ஏமாத்திட்டார் நாங்க. ஸோ ஆரோ வந்து ஸ்னேகன் கிட்ட வந்து மாற்றி பேசுறதை வந்து கமல் வந்து நிரூபிச்சாரு. அதை விட வந்து அது அப்படி நடக்கவே இல்லைன்றதை வந்து திரும்ப திரும்ப ஆரோ சொன்னார். ஸோ இதில் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள்லாம் கெட்டு போச்சு. ஏன்னா 50வது நாளில் அந்த பெயர்கள்லாம் அவருக்கு வந்து கெட்டு தான் போயிருந்தது அந்த 50 நாள் நடு எபிசோடில். ஸோ அதன் பிறகு எப்படி மக்கள் மனதை வென்றார் அப்படின்னா, ஒரு வாட்டி தப்பு செஞ்சவன் வந்து திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுட்டே இருக்க மாட்டான். ஒன்று, இந்த 60 நாட்களுக்கு பிறகு ஆரோ மேலே மிகப்பெரிய தவறுகள் எதுவும் இல்லை. அவருக்கு கொடுத்த டாஸ்க்லாம் அவர் வந்து சிறப்பாக பண்ணின்னு இருந்தார். அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்னேகன் கிட்ட வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டார். நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பை கேட்டார். ஸ்னேகன் மத மனம் வந்து மன்னித்து விட்டார். ஆனால் என்னென்னா, இந்த 3 கண்டஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா இருக்காங்களே, 3 கண்டஸ்டன்ட் ஆரோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 3 கண்டஸ்டன்ட், அதில் வந்து ஹரீஷ் வந்து அவர் வந்து நடுவில் வந்தனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 100 நாட்கள் ட்ராவல் ஆகி வந்ததில் கணேஷ் அண்ட் ஸ்னேகன் மிகப்பெரிய போட்டியை சந்தித்தாங்க. பட் ஏன் வந்து அவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, கணேஷ் வந்து செல்ஃபிஷ்ன்றது ஆரம்பத்துலேருந்தே நிரூபிச்சுட்டு வந்த விஷயம். அதே மாதிரி ஸ்னேகன் வந்து நிறைய முரண்பாடுகளோடு அவர் வந்து இருந்தார். அதுதான் அவருக்கு வந்து வெற்றி கனி வந்து கிடைக்காம போச்சு. உதாரணத்துக்கு 50 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வந்து கிராமந்தோறும் நூலகம் அமைப்பேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்கல. நடைமுறையில் வந்து இது வந்து பேச்சுக்கு, அது உண்மையாலுமே நடந்தாலும் கூட அது வந்து ஏதோ நடிப்புக்கான பேச்சாகத்தான் அதை வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து விஷயங்களை வந்து சீரியஸாக சொன்னால் கூட சீரியஸாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அந்தளவுக்கு அதை வந்து ரொம்ப கேஷுவலாக விட்டுறாங்க. ஸோ ஆரோவை பொறுத்தவரையிலையும் கடைசி ஒரு 6 எபிசோடு வரலையும் வந்து பார்த்திங்கன்னா, ஆரோ வந்து எல்லாருமே திட்டி தான் தித்தாங்க. ஏன்னா அந்த ஓவியா அந்த மேட்டரெல்லாம் வச்சு திட்டி தித்தாங்க. மக்களுக்கு இந்த 3 பேர் தான், அந்த கணேஷ், ஸ்னேகன் அண்ட் ஆரோ, இந்த 3 கொள்ளியில் நல்ல கொள்ளி எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆரோவுக்கு தான் அதில் வந்து சான்சஸ் அதிகமாக இருந்தது. இன்னும் நம்ம இளம் பெண்களுக்கு வந்து ஆரோவையும் பிடிக்க ஆரம்பிச்சுது. அவருடைய ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தது, மீசி இல்லாதது, மீசியோடு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொதுவெளியில் அதை பேச ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக ஆரோவுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இத்தனை நாள் அந்த டாஸ்கில் வந்தது ஒன்று, 2வது வந்து பெண்களுக்கு பிடித்தது ஒன்று, 3வது வந்து ஸ்னேகன் கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டது. இந்த விஷயங்கள் தான் ஆரோனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குன்றது என்னுடைய பார்வையில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ முதல் முறை தவறு செய்தாலும் கூட அந்த தவறுகளை வந்து மன்னிக்க மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே மாதிரி அதற்கு பிறகு வந்து வெளிப்படையான மன்னிப்பு மக்களுக்கு பிடித்திருக்கின்றது. அதன் பிறகு எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நல்ல புள்ளையாக இருக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது தான் ஆரோனுடைய வெற்றி நிரூபித்திருக்கின்றது. ஸோ ஆரோவுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து பட வாய்ப்புகள்லாம் வரும். இதுக்கப்புறம் ஓவியான ஆரோவை வந்து சேர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரோனுடைய வெற்றி ஆச்சரியத்தை அளித்தாலும், அதிலுள்ள உளவியல் விஷயங்கள் இதுதான், இப்படி தான், இதனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதில் மாற்றுக்கருத்து இருப்பின் நீங்கள் பின்னூட்டங்களில் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கின்றேன். வேற என்ன, இந்த தடவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஸோ இந்த பிக் பாஸ் எபிசோட் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன்.